Hey guys, welcome to Gaming Ghost. Now we Headshot MK. In this video, we will see the melting point lucky draw. If you are not subscribed, subscribe to our channel. The bell button and press the button. Season 9 பத்தின அப்டேட் இன்னும் நீங்க தெரிஞ்சிக்காம இருந்தீங்கன்னா நம்மளோட சேனல்ல அபிஷியலா ஒரு வீடியோ போட்டுருக்கோம். சோ அந்த வீடியோல பாத்தீங்கன்னா சீசன் 9 அப்டேட்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு நீங்க போயிட்டு பார்க்கலாம். சோ இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோ பாருங்க, செமையா இருக்கும். நிறைய விஷயங்கள் வரப்போகுது அப்டேட் 9ல. அது அப்டேட் 9 மட்டும் கிடையாது, 10ன்னு சொல்றாங்க. சோ அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல, 10யும் சேர்த்து தான் வருதுன்னு சொல்லிட்டு. சரி ஓகே, இந்த மெல்டிங் பாயிண்ட்ல என்ன இருக்கு ஏது இருக்குன்றத பாத்துருவோம். ஓவராலா 10 ரிவார்ட் கலெக்ஷன்ஸ் இருக்கு. 10 ரிவார்ட் கலெக்ஷன்ஸ் யாரெல்லாம் கெட் பண்ணிருக்கீங்கறத தெரியல. சோ எப்படி பார்த்தாலும் இதுக்கு ஒரு 4500 ரூபாய் மொய் எழுதணும். சோ நம்ம அதற்குலாம் எழுத முடியாது. நம்மளுடைய லக்கு என்னவோ வெறும் 10 CP தான், இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு 30 CP, இல்லைனா அப்போ 10 30 ஆகிட்டு 30 50 போக போறியா அப்படின்னு கேட்காதீங்க. ஸோ ஏதாவது நல்ல ரிவார்ட் கலெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம ஒரு 30 CP கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி என்னுடைய தாட்டு. நீங்களும் உங்களுடைய லக் எப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மெல்டிங் பாயிண்ட் உடைய செம்மையான ஒரு இன்ட்ரோ இருக்கு. அந்த இன்ட்ரோ எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்தலாம். இன்ட்ரோவில் ஒரு செம்மையான சூப்பரான ஒரு வேற லெவல் ஒரு கேரக்டர் கொடுக்குறாங்க. கேரக்டர் மட்டும் இல்லைங்க, ஒரு சூப்பரான ஒரு தாறுமாறான ரொம்ப கொடூரமான ஒரு கேரக்டரோட பிளஸ் ஒரு கன் கொடுக்குறாங்க. இந்த கன் பார்த்தீங்கன்னா QQ9 சொல்லக்கூடிய இந்த கன். இந்த கன் எரிஞ்சிட்டே இருக்குது. அநேகமாக பார்த்தீங்கன்னா இது லாவா கன் நினைக்கிறேன், பார்த்தாலே பயங்கரமாக இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா 10 ரிவார்ட் கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ரிவார்ட் கலெக்ஷன் M4 LMG ஸ்லாங்குன்னு சொல்லக்கூடிய ஒரு கன் கொடுக்குறாங்க. இந்த கன் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு பயங்கரமான ஒரு ரெட் கலர் ஒரு ஸ்கின்னு. அந்த ஸ்கின் பார்த்தீங்கன்னா ட்ராகனுடைய என்ன சொல்ல ஆயிலேருந்து வரக்கூடிய நெருப்பு மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது ஸ்கின் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹீட்டாக எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்கிறது. இந்த M4 LMG பார்த்தீங்கன்னா செம்மையான கன்னு. எம்பி மேட்ச்லேயே ஆகட்டும் இல்லை பிஆர் மேட்ச்லேயே ஆகட்டும், நல்ல ஒரு சூப்பரான கன். ஏன்னா மேகசின் அதிகமான மேகசின், டேமேஜ் பாட்டின்னா தெரியும். ஸோ 60 ஃபயர் ரேட் 55 இருக்குது, அக்யூரசி 56, அப்புறம் மொபிலிட்டி 40, ரேஞ்ச் வந்து 45. ஸோ கன் என்னவோ நல்ல கன் தான், பட் கொஞ்சம் ஓவர் வெயிட். ஸோ ஓவர் வெயிட்ன்றதுனால நீங்கள் ஒரு இடத்துல வச்சு கேம்பிங் பண்ணி எனிமியை சுடலாம். இல்லைன்னு அவன் ஆப்போசிட்டில் இருக்கிற சின்ன கன் ஏதாவது லைட் வெயிட் கன் எடுத்துனா ஈஸியாக டப்பு டப்புன்னு போட்டு போயிடும். மற்றபடி பார்த்தீங்கன்னா கன் சூப்பரான கன் தான், பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ இந்த கன்னெலாம் பார்த்தீங்கன்னா அதாவது ரியலாகவே இது போல் கன்னுலாம் இருக்குது. அதாவது இந்த மிலிட்ரியில் என்ன சொல்கிறது, மிலிட்ரியில் பார்த்தீங்கன்னா இந்தமாரி கன்ஸ்லாம் இருக்கும். இன்னும் ஒன்று இதில் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு அந்தமாரி எதுவும் தெரியல. ஓகே, இந்த M4 LMG ஸ்லாங் கன்னு யாரெல்லாம் கெட் பண்ணீங்க, எந்த கன்னு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்றத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா புக் வார்ம் சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு இது கொடுக்குறாங்க. இது பேர் பார்த்தீங்கன்னா எமோட். எஸ் எமோட் தானே, ஆமாம் இது பேர் எமோட்டு. ஸோ இந்த புக் வார்ம் சொல்லிட்டு சொல்லக்கூடிய இந்த எமோட் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணுறாருனா ஒரு புக் எடுக்கிறாரு. புக்கே இல்லை என்ன சொல்கிறது, எதுவும் சும்மா கையை பற்றி திரும்பி என்ன கையை வச்சு திருப்பி திருப்பி பார்த்துனுக்கிறாரு. எதுவுமே இல்லாத ஒரு புக்கை வந்து திறந்து திருப்பி படிக்கிற மாதிரி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா எது கொடுத்தாங்கன்னு தெரியல. ஸோ நம்ம மேட்சுக்குள்ளே இந்த எமோட் போகிறது எதுக்கு யூஸ் ஆகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். டீமாக போயிட்டுருக்கோம், இந்த புக்கை வச்சு என்ன சொல்கிறது, புக்கு அதாவது புக்கே இல்லாத ஒரு புக்கு எடுத்து படிக்கிற மாதிரி இருக்குது. இது வந்து அந்தளவுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒர்த்தாக இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இது ஓரளவுக்கு நல்லா இருக்கா, இது பார்க்க எப்படி இருக்குது அப்படின்றது மறக்காமல் கமெண்ட் சொல்லி சொல்லுங்கள். முக்கியமாக இந்த எமோட்டு யாரெல்லாம் கெட் பண்ணிங்கிறத மறக்காமல் அதையும் சொல்லுங்கள். மூணாவதாக நம்ம பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா பேக் டிராஃப்ட்னு சொல்லக்கூடிய ஒரு காலிங் கார்ட்ஸ் கொடுக்குறாங்க. இந்த காலிங் கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுது, ரொம்ப நேரமாக ஒரு மண்டவோடு எரிஞ்சிட்டே இருக்குது. ஸோ அந்த எரிஞ்சிட்டு இருக்க மண்டவோடு என்ன சொல்லுது, ரொம்ப நேரம் எரியுது. ஆனால் அது பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக எரியல, அதோடைய ஷேப் வந்து தெரியுது. ஸோ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. ஸோ எரிஞ்சிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஸ்கல்லு, வேறு எதுவுமே இல்லை. கொஞ்சம் பார்க்குறது கொஞ்சம் கொடூரமாக பயங்கரமாக இருக்குது. ஸோ டேஞ்சர் மாரி மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த காலிங் கார்ட்ஸ் பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கு, எனக்கு தெரிஞ்சு இது ஒர்த்தான காலிங் கார்ட்ஸ் தான். இது யாருக்கெல்லாம் கெட் பண்ணிங்க, இந்த காலிங் கார்ட்ஸில் யாரெல்லாம் கெட் பண்ணிக்கிறது மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள். இது பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்றது அதையும் சேர்த்து சொல்லுங்கள். அடுத்த நாலாவதாக பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா SMRS ஸ்லாங்னு சொல்லக்கூடிய ஒரு லான்ச்சர் கொடுக்குறாங்க. ஸோ லான்ச்சரு நார்மலாக லான்ச்சர் தான், அந்தளவுக்கு எதுவும் கலர்ஸ்லாம் இல்லை. சேம் அதே நம்ம என்ன சொல்ல ரெட் கலரில் இருக்கக்கூடிய ஒரு டிராகன் கலரில் இருக்கக்கூடிய டிராகன் சொல்ல முடியாது, ஒரு வால்கனோ அப்புறம் வால்கனோ எல்லாமே ஒன்று தானே. ஸோ டிராகன் தானே, டிராகன் வாயிலேருந்து நெருப்பு தானே வரப்போது. சரி ஓகே, அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஸோ நான் அதே ஒரு ரெட் கலரில் இருக்கக்கூடிய ஒரு சில என்ன சொல்கிறது ஒரு கலர்ஃபுல்லான ஒரு ஸ்கின் கொடுக்குறேன். ஸோ இந்த ஸ்கின் பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க் ரெட்டாக இருக்குது, அதே நேரத்தில் டிசைன்ஸில் ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்குது. இந்த SMRS யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு பிடிக்கல, இதை யாரெல்லாம் கெட் பண்ணிடுறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அடுத்த பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஃப்ராக் கிரானைட் ஸ்லாங்னு சொல்லக்கூடிய ஃப்ராக் கிரானைட். ஸோ இதையும் அதே கலர் தான் கொடுத்துருக்காங்க, வேறு மற்றபடி எதுவுமே கிடையாது. ஸோ இந்த ஃப்ராக் கிரானைட்லாம் அந்தளவுக்கு ஒர்த்தே கிடையாது நான் சொல்கிறேன். ஸோ கிடைச்சாலும் நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, அதை வந்து அதிகமாக யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஏன்னா இது வந்து அதிகமாக நம்ம என்ன சொல்ல கன் யூஸ் பண்ணுவோம் இல்லை கேரக்டர் யூஸ் பண்ணுவோம். அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா முக்கியமான அந்த பேக் பேக் இது போல வேணால் யூஸ் பண்ணலாம், பட் இந்த ஃப்ராக் கிரானைட்லாம் அதிகமாக மென்ஷன் பண்ணோம், நம்ம நோட்டீஸ் பண்ண மாட்டோம், அதான் ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மென்டல் பேண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அவதார் கொடுக்குறாங்க. ஸோ இந்த அவதார் பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டருடைய அவதார் நினைக்கிறேன். ஸோ ஃபேஸில் பார்த்தீங்கன்னா கண்ணாட ஒரு கண்ணில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் லைட் எரியுது. ஸோ மென்டல் பேண்டம்னா என்ன, அதாவது பைத்தியம் அப்படின்ற மாதிரி தான் மீனிங் சொன்னாங்க. ஸோ பைத்தியம் பிடிச்ச ஒரு கேரக்டர் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஸோ ரொம்ப
ரொம்ப கொடூரமாக இருப்பான் நினைக்கிறேன். பைத்தியாரதனமாக ஏதாவது என்ன சொல்கிறது எனிமிஸ் வந்து கில் பண்ணுற மாதிரி இல்லை கொடூரமாக வந்து தாக்குற மாதிரி அதுமாரி கேரக்டர் அசியூம் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த அவதார் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்ததாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரே கொடுக்குறாங்க, ஐஸ்கிரீம் ஹெட் டேச். என்னடா இது ஐஸ்கிரீம்னாலே நல்லா சாப்பிட்டு நல்லா சொல்கிறது நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஃபுட்டு. ஸோ அது ஃபுட்டுன்னா ஒரு என்ன சொல்கிறது ஃபுட்டு தான், ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் ஹெட் டேச். ஸோ ஐஸ்கிரீம் சாப்பிட்டா ஹெட் டேச் வருமா, இது இது கேள்விப்பட்டதே இல்லையா. ஐஸ்கிரீம் சாப்பிட்டா ஹெட் டேச்லாம் வராது, கோல்டு தானே வரும். இதெல்லாம் வித்தியாசமாக வச்சுருக்கானுங்க பேர். சரி ஏதோ ஒன்று, இந்த ஸ்கல் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் ஹெட் டேச்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்ப்ரே பார்க்கறதுக்கு கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது, ஆனால் அந்தளவுக்குலாம் ஒர்த்து கிடையாது. ஸோ இந்த ஐஸ்கிரீம் ஹெட் டேச் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்ப்ரே வந்து யாரெல்லாம் கெட் பண்ணிங்கிறது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்ததாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு பேக்பேக். ஸோ அந்த பேக்பேக் கலெக்ஷன்ஸ் எனக்கு தெரிஞ்சு இதில் இது வரைக்கும் நம்ம பார்த்ததுலே இதுதான் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. இந்த பேக் பேக் செம்மையாக இருக்குது, அதுவும் அந்த கலர்ஸ் பார்த்திங்கன்னா தெரியும், அந்த டிசைன்ஸ் பார்த்திங்கன்னா ஏதோ ஃப்ளூயிட் ஆகிட்டே இருக்குது, அந்த வால்கனா மாதிரி ஃப்ளூயிட் ஆகிட்டு இருக்குது. கொஞ்சம் டிசைன்ஸ்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க, டார்க் ரெட் இல்லாமல் டார்க் ஆரஞ்ச் இல்லாமல் ஒரு சூப்பரான ஒரு கலர். இந்த பேக் பேக் கலெக்ஷன்ஸ் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், நிறைய பேர் பேக் பேக் கலெக்ஷன் நிறைய கலெக்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதோட எவ்வளோ நீங்கள் கலெக்ட் பண்ணியிருக்கீங்க பேக் பேக் கலெக்ஷன் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ ஓவராலாக நம்ம 8 ஐட்டம்ஸ் பார்த்துட்டோம். ஸோ இன்னும் ரெண்டு ஐட்டம்ஸ் தான் இருக்குது. அந்த ரெண்டாவது ஐட்டம்ஸ் அந்த ரெண்டு ஐட்டம்ஸில் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கன், QQ9 மெல்டிங் பாயிண்ட் சொல்லக்கூடிய இந்த கன் தான். ஸோ இந்த கன்னுடைய ஷூட் அவுட் பாருங்கள் செம்மையாக இருக்குது. ஹிட் பண்ணுவேன் உடனே அப்படியே வந்து என்ன சொல்கிறது வால்கனோவில் மாட்டினா எப்படி அப்படி கரைஞ்சி போயிடுவாங்க, அது போல் கரைஞ்சி போகலாம். சூப்பராகவே இருக்குது இந்த ஷூட் அவுட். எனக்கு தெரிஞ்சு இந்த கன் செம்மையாக இருக்கும், ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்து இப்போ தான் எனக்கு தெரிஞ்சு சீசன் 8 கொடுத்தான்னு நினைக்கிறேன். இந்த கன் செம்மையான பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், அட்டாச்மெண்ட்லாம் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ இதோட ஃபயர் ரேட் பார்த்தீங்கன்னா 68, டேமேஜ் 77, அக்யூரேசி 47, மொபிலிட்டி பார்த்திங்க 78, ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. ஸோ ரேஞ்ச் பண்ணதாக கொஞ்சம் கம்மி, ஷார்ட் அதாவது கிட்டத்தில் இருக்கும்போது நீங்கள் எனிமிஸை வந்து செம்மையாக ஹிட் பண்ணலாம். ஸோ ரீலோட்லாம் பார்த்தீங்கன்னா தாறுமாறாக ரீலோட் பண்ணலாம், டக்கு டக்குன்னு ரீலோட் பண்ணி எனிமிஸை கில் பண்ணலாம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த MSMC அப்புறம் சீக்காம் இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ இதுதான் கிங் ஆஃப் SMG சொல்லலாம். ஸோ SMG இப்போ இதுதான் கிங்னு நான் சொல்லுவேன், அந்தளவுக்கு செம்மையான கன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா PDW-57. ஸோ நம்மளுடைய ஆல் டைம் ஃபேவரேட். ஸோ அந்த கன்னு அது ரெண்டாவது பொசிஷன் இப்போ வந்துருக்கு. ஸோ ஃபஸ்ட் பொசிஷன் பார்த்தீங்கன்னா QQ9 இந்த கன்று தான் செம்மையாக இருக்குது. ஸோ இந்த கன்று யாரெல்லாம் லக்கியில் கெட் பண்ணிங்க, ஸோ வெறும் 10 CP கொடுத்து கெட் பண்ணிங்கன்னா இல்லை ஓவராலாக மொத்தமாக கொடுத்து வாங்கிட்டீங்களா அப்படின்ற மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர் அப்படின்னா மேஸ் மென்டல் பேந்தம். இந்த கேரக்டர் தாங்க. ஸோ இவனே தான் அந்த மென்டலே தான், பார்க்குறது கோஸ்ட் மாரி தான் இருக்கான், ஆனால் கோஸ்ட் வந்து இப்படி இருக்கும்னா கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் செம்மையாக இருப்பான். ஆனால் இவனுடைய கையெல்லாம் பார்த்தோன்னே டேட்டுலாம் குத்தி இல்லை ஏதோ பூச்சி கடிச்சு ஏதோ வித்தியாசமான மாதிரி இருக்குது. இவனுடைய கையெல்லாம் பாருங்கள் பயங்கரமாக இருக்குது, ரொம்ப ரக்கடாக இருப்பான்னு நினைக்கிறேன் அந்த கேரக்டர். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஸோ ஷாட்கனுடைய புல்லட்ஸ்லாம் இங்கே ஃபுல்லாக என்ன சொல்லுது அந்த அவனுடைய ஷர்ட்டில் வச்சுருக்கான். அதுக்கப்புறம் இங்கே சைட்டில் நிறைய எனக்கு தெரிஞ்சு மேகசின் வச்சுருப்பான்னு நினைக்கிறேன், பேக் பேக்லாம் பயங்கரமாக இருக்குது. அப்புறம் ஃபுல் கவர் பண்ணியிருக்கான் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா அந்த இது என்ன சொல்கிறது கல்லோட ஃபேஸ் மாரி இருக்குது. ஸோ அது ஃபுல் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டுருக்கான். அப்புறம் இந்த சைடில் ஏதோ கோல்டன் கலரில் இருக்குது, அதே மாதிரி அது மேகசின் நினைக்கிறேன். ஸோ அது ஸ்னைப்பருக்கான மேகசினாக என்னென்னு தெரியல. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஆள் வந்து வெயிட்டாக இருக்கான். ஸோ இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன சொல்கிறது ஒர்த்து தான் நான் நினைக்கிறேன், நல்லா ஃபுல் கலர்டு. ஏன்னா அவனுடைய ஸ்கின்னும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஃபுல்லி பிளாக்டாக இருக்குது, அதே நேரத்தில் அவன் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸும் பிளாக்காக இருக்குது. ஆக மொத்தம் இவன் ஃபுல்லாக பிளாக்காக தான் இருக்கான், வேறு ஒன்றுமே இல்லை. ஆனால் கொஞ்சம் பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்கான், கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு கொரில்லா மாதிரி இருக்கான். நீங்கள் ஃபேஸ் கார்டு பார்த்தீங்கன்னா தெரியும், ஸோ கொரில்லா வந்து மேக்கப்லாம் போடாமல் இருந்தால் அப்படியே தான் இருக்கும். ஸோ கொரில்லாக்கு எதுவும் மேக்கப் போடணும், அதனால் இதில் போட்டிருக்காங்களே. சரி ஓகே, இந்த கேரக்டர் மேஸ் மென்டல் பேண்டம், இந்த கேரக்டர் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த கேரக்டர் யாரெல்லாம் லக்கியில் கெட் பண்ணிங்க, வெறும் 10 CP கொடுத்து யாரெல்லாம் கெட் பண்ணிங்க அப்படின்றதையும் அதையும் சேர்த்து மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இதில் மொத்தம் 10 ரிவார்ட்ஸ் இருக்குது. இந்த 10 ரிவார்ட்ஸில் எதெல்லாம் ஒருத்தன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த காலிங் கார்ட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த QQ9 இந்த கன்று கண்டிப்பாக வருது, அப்புறம் இந்த அவதாரம் ஓரளவுக்கு ஓகே, அப்புறம் பேக் பேக், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர். ஸோ இந்த கேரக்டர்லாம் 10 CP நமக்கு கிடைச்சா உண்மையிலே சமகெத்து. ஆனால் நமக்கு என்ன நம்மளுடைய அதிர்ஷ்டம் தான் தெரியுமே, உங்களுக்கே தெரியுமே எது நம்ம எதிர்பார்க்குறோமோ அது கண்டிப்பாக கிடைக்கே கிடைக்காது, வேறு ஏதாவது ஒன்று தான் முக்கியமானது கிடைக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஸோ 10 CP கொடுக்க போகிறோம், நமக்கு எது கிடைக்குன்றத பார்க்கலாம். ஸோ அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா மற்ற ரிவார்ட்ஸ்லாம் எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை, அந்தளவுக்கு ஒர்த் இல்லைன்னு நான் சொல்வேன். ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம் இன்றைக்கி நம்மளுடைய லக் எப்படின்னு சொல்லி என்ன கிடைக்க போகுதுன்னு தெரியல. ஸோ இன்றைக்கி சண்டே, சண்டேன்றதுனால கொரோனாவுக்குலாம் லீவ் விட்ருக்காங்க, அதனால் நமக்கு இன்றைக்கி என்ன கிடைக்க போகுதுன்னு பார்ப்போம். ஸோ கொரோனாவுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம், சரி பர்ச்சேஸ் பண்ணிவிடுவோம் என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். பார்ப்போம் பேக் பேக். வாவ் பரவாயில்ல செம, எப்படியோடா எம்கே ஏதோ நீ எதிர்பார்க்கறது கிடைக்கலனாலும் எதிர்பார்க்காத ஒன்று எதிர்பார்த்த மாதிரி கிடைக்குது பார்த்தியா, அதுதான் இப்போ என்ன சொன்னேன் நீ சொன்னது உனக்கே புரிஞ்சுச்சா இல்லை அப்படி எப்படி சப்ஸ்கிரைப் பண்ண முடியும். ஸோ சாரி காய்ஸ், சும்மா ஒரு ஃபண்ணுக்காக சொன்னேன்.
பரவாயில்ல பேக் பேக் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த பேக் பேக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது எனக்கு தெரிஞ்சு. நான் என்ன நினச்சேன் ஸ்ப்ரே கிடைக்கும் இல்லைனா இந்த ஃப்ராக் கிரானைட் அதுவும் இல்லைனா எஸ்எம்ஆர்எஸ் அப்படி இல்லைனா இந்த காலிங் கார்ட்ஸ் எதனா கிடைக்கும்னு நினச்சேன். பட் ஆனால் இந்த ஸ்ப்ரேக்கு அப்புறம் ஃப்ராக் கிரானைட் இதெல்லாம் கிடைக்காம நான் எதிர்பார்த்த ஓரளவுக்கு ஒருத்தனை இந்த பேக் பேக் கிடைச்சிருக்கு. பேக் பேக் உண்மையிலே செம்மையாக இருக்குது. மல்டிப்ளேயர் மேட்ச்சில் அவ்வளோ போட நம்ம மல்டிப்ளேயர் மேட்ச்சில் அவ்வளோ யூஸ் பண்ண நம்ம தெரியாது பேக் பேக் தெரியும். ஆனால் பிஆர் மேட்ச்சில் பேக் பேக் தெரியும். ஸோ இந்த பேக் பேக் வந்து கரெக்டான ஒரு கேரக்டருக்கு மேட்ச் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலி இந்த கேரக்டருக்கு மேட்ச் ஆகுது நினைக்கிறேன். நல்லா தான் இருக்குல்ல, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. நல்லா இருக்கா, நல்லா இருக்கு அப்படின்ற கமெண்ட் சொல்லி சொல்லுங்கள். ஓகே நம்ம 30 CP கொடுக்கலான்னு பார்த்தோம், பட் அந்தளவுக்கு ஒர்த் இல்லை. சரி ஓகே சரி ஓகே நம்ம பார்த்து அடுத்து என்ன சொல்கிறது, அடுத்த ஒரு லக்கி ட்ரால வேறு ஏதாவது நல்ல ரிவார்ட் கலெக்ஷன் இருந்துச்சுன்னா ஒரு அடுத்த ஒரு 30 கொடுத்து நம்ம ட்ரை பண்ணுவோம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 10 ரிவார்ட் கலெக்ஷனில் உங்களுக்கு வெறும் 10 CP கொடுத்ததில் எது கிடைச்சிது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை நீங்கள் மொத்தமே வாங்கிட்டீங்களா, இதை வாங்கினா எதெல்லாம் ஒர்த்தாக இருந்துச்சு உங்களுக்கு யூஸ் பண்ணி பார்க்கும்போது எதெல்லாம் ஒர்த்தாக இருந்துச்சு அதையும் சேர்த்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதான். முக்கியமான விஷயம் லைவ் இருக்குது, லைவ் இன்றைக்கி 8 இருக்குது. ஸோ மறக்காமல் லைவுக்கு வந்து சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. லைவில் வந்து 100 ஜாயின் பண்ணிங்கன்னா யார் அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் சோலோ மேட்ச் தான் நான் கன்சிடர் பண்ண போகிறேன். ஸோ சோலோ மேட்ச்சில் வரும்போது யார் வின் பண்ணுறீங்களோ, ஸோ அந்த லக்கி பிளேயர் யாராவது லாஸ்ட் சர்வே ஆகி வின் பண்ணுறாங்களோ, ஸோ அந்த லக்கி பிளேயருக்கு கிஃப்ட் இருக்குது. ஸோ கிஃப்ட் பார்த்தீங்கன்னா லைவில் சொல்கிறேன், இப்போ சொல்ல மாட்டேன். ஸோ லைவில் கண்டிப்பாக சொல்ல போகிறேன். அப்புறம் சின்ன சின்ன அப்டேட்ஸ் இருக்குது, அந்த அப்டேட்ஸ் என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ ஃபியூச்சர் ரேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு இது போயிட்டு ஒரு ஈவெண்ட் போயிட்டு சோலாசிஸ்டிக் அவேக்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஈவெண்ட் போயிட்டு. ஸோ இந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கன் கலெக்ஷன்ஸ் இருக்குது. இந்த கன் பார்த்தீங்கன்னா மேன் ஓ வார் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கன்னு, இந்த கன்னு செம்மையான ஒரு கலரில் கொடுத்துருக்காங்க. இந்த கன்னு நீங்கள் கெட் பண்ணிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ரிவார்ட்ஸ்லாம் நீங்கள் கெட் பண்ணால் இதில் இருக்கக்கூடிய விஷயங்களாக நீங்கள் கலெக்ட் பண்ணணும். ஸோ என்னென்னு கேட்டிங்கன்னா ஓவராலாக இதில் 3 விஷயத்தை நீங்கள் கலெக்ட் பண்ணணும் இந்த கன்னு கலெக்ட் பண்ணும்போது. ஸோ என்னென்னு கேட்டிங்கன்னா 500 ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டப்பா பாக்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா டப்பா பாக்ஸ் எல்லாம் ஒன்று தான், அப்புறம் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் கேனு, அடுத்தது பார்த்தீங்கன்னா டாய்லெட் பேப்பர். ஸோ இதெல்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணிங்கன்னா இந்த கன்னை வந்து கலெக்ட் பண்ணலாம். எவ்வளோ பார்த்தீங்கன்னா 500 ரேஷன், அப்புறம் 165 பெட்ரோல் கேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 500 டாய்லெட் பேப்பர். ஸோ இதெல்லாம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா இந்த கன்னை நீங்கள் ஈஸியாக எக்ஸ்சேஞ்சில் க்ளைம் பண்ணிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சிபிக்கு 17 டாய்லெட் பேப்பர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் 20 CP பார்த்தீங்கன்னா. ஸோ 20 இதில் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா 20 CP 10 எடுத்துக்கலாம். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு சிபி வேணால் நீங்கள் கெட் பண்ணிக்கோங்க, ஈஸி தான். சரி இந்த இதெல்லாம் எப்படி கெட் பண்ணுறது, இதில் இருக்கக்கூடிய ரிவார்ட்ஸ்லாம் நீங்கள் எப்படி ஈஸியாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த 3 விஷயம் கண்டிப்பாக தேவை. ஒன்று டாய்லெட் பேப்பர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரேஷன், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் கேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக எப்படி கலெக்ட் பண்ணால் இங்கே இவெண்ட்டு போயிட்டு இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கலெக்ட் ரிசோர்ஸ்னு சொல்லக்கூடிய இவெண்ட்டு போயிருக்கு. இன்னும் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா 4 தான் இருக்குது இதோடைய இவெண்ட்டான இது. ஆனால் இதில் இருக்கக்கூடிய இந்த டாஸ்க் பார்த்தீங்கன்னா டெய்லி டாஸ்க் பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்கும், ஏதாவது ஒரு ரெண்டு இவெண்ட் இருக்கும். ஸோ அந்த இவெண்ட்டில் நீங்கள் கேம் ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது அந்த டாய்லெட் பேப்பரோ இல்லை ரேஷனோ இல்லை அதாவது பெட்ரோல் கேனோ ஏதாவது கெட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஸோ ஈச் கீழுக்கு அதே மாதிரி ஒன்றா கிடைக்கும். ஸோ சீக்கிரமாக கேம் ப்ளே பண்ணி நீங்கள் அதில் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க டாய்லெட் பேப்பரும் அப்புறம் ரேஷன் அப்புறம் இருக்கக்கூடிய அந்த பெட்ரோல் கேன். ஸோ இதெல்லாம் கலெக்ட் பண்ணி அதிகமாக கலெக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் இதில் இருக்கக்கூடிய கன்ஸு அப்புறம் இந்த அப்புறம் அவதார் ஒரு பேக் பேக்கு அப்புறம் ஒரு கன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, 2-3 கன்ஸ் இருக்குது. இதில் ஹைலைட்டாக கன் பார்த்தீங்கன்னா இந்த கன்னு தான், இந்த கன்னோட ஸ்கின் தான். ஸோ சீக்கிரமாகவே அதில் கலெக்ட் பண்ணி எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 ரெண்டு நாள் விளாண்டினா போதும் இதில் இருக்கக்கூடிய எல்லா இதுவும் எடுத்துக்கலாம். ஸோ அந்த டாய்லெட் பேப்பர் அப்புறம் ரேஷன் அப்புறம் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இதெல்லாம் ஈஸியாக கலெக்ட் பண்ணிடலாம். கலெக்ட் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இதெல்லாம் ஃப்ரீ ரிவார்ட்ஸ், மறுபடியும் வருமானு தெரியாது. ஸோ மிஸ் பண்ணாதீங்க. ஸோ ட்ரை பண்ணி சீக்கிரமாக கெட் பண்ணிக்கோங்க. ஒன்றுமே இல்லை, இனி மேட்ச் பார்த்தீங்கன்னா இன்னும் 10 இருக்கக்கூடிய கலெக்ட் ரிசோர்ஸ் பார்த்தீங்கன்னா டன்சினியா மேப் நீங்கள் விளாட்ணும். டன்சினியா பார்த்தீங்கன்னா இவெண்ட்டில் போயிட்டுருக்கு, ஃபியூச்சர் ரேட்டில் இவெண்ட் போயிட்டுருக்கு. ஸோ அதில் நீங்கள் கேம் ப்ளே பண்ணினா உங்களுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரேஷன் சொல்லக்கூடிய இந்த பாக்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த பாக்ஸ் எவ்வளோ நாள் கலெக்ட் பண்ணலாம், ஈச் கில்லுக்கு ஒரு பாக்ஸ் கிடைக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா கலெக்ட் ரிசோர்ஸில் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சலூன் இருக்குது. ஸோ சலூன் இவெண்ட்டில் போனீங்கன்னா இந்த இது கிடைக்கும் உங்களுக்கு, பெட்ரோல் கேன் கிடைக்கும். ஸோ பெட்ரோல் கேன் பார்த்தீங்கன்னா ஈச் கில்லுக்கு ஒரு பெட்ரோல் கேன் கிடைக்கும். ஸோ எத்தனை கில் அடிக்கிறீங்களோ அத்தனை கேன் கிடைக்கும், கேனு டாய்லெட் பேப்பர் இதுமாரி கிடைக்கும். ஸோ டாய்லெட் பேப்பர் பார்த்தீங்கன்னா அதுக்கான ஈவெண்ட்டு நாளைக்கு வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து இன்னும் கலெக்ட் பண்ணாதவங்க நாளைக்கு கேம் ப்ளே பண்ணி கலெக்ட் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய டைமிங் பார்த்தீங்கன்னா இப்போது ரேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 10 இருக்குது. 10 நீங்கள் ஈஸியாக கேம் ப்ளே பண்ணி நீங்கள் கலெக்ட் பண்ணிடலாம். அதே போல் பெட்ரோல் கேனுக்கு இன்னும் 2 1 hour 10 இருக்குது. ஸோ அதில் நீங்கள் பொறுமையாக கூட கலெக்ட் பண்ணிடலாம். ஸோ கலெக்ட் பண்ணி இதில் இருக்கக்கூடிய ரிவார்ட்ஸை ஈஸியாக கெட் பண்ணிக்கோங்க. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டினா இன்னோட இவெண்ட் முடியுது. இவெண்ட் என்ன, டோர்னமெண்ட் முடியுது. டோர்னமெண்ட்டு குவாலிஃபை 4th அதை போயிட்டு இருக்கு. ஸோ இந்த குவாலிஃபை அதாவது இன்னும் மேட்ச்சில் நீங்கள் குவாலிஃபை ஆகாதவங்க சீக்கிரமாக குவாலிஃபை ஆகிடுங்க. லாஸ்ட் 3 குவாலிஃபையில் வின் பண்ணவங்க எத்தனை பேர் எடுத்து மறக்காமல் கமெர்ஷியலில் சொல்லுங்கள். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு குவாலிஃபையில் வின் பண்ணாலும் சரி, அதுக்கப்புறம் நான் குவாலிஃபையில் வின் ஆகலை, செகண்ட் குவாலிஃபை தேர்ட் குவாலிஃபைலாம் நான் எலிமினேட் ஆகிட்டேன். எலிமினேட் ஆகல அதாவது பார்த்தீங்கன்னா தோற்று போயிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ 4th போயிட்டு இருக்கு. 4th குவாலிஃபையில் உங்களுக்கு ரிவார்ட் கலெக்ஷன் நிறைய இருக்குது. ஒரு செமையான ஒரு கன்று கொடுக்குறாங்க, அந்த கன்று பேர் பார்த்தீங்கன்னா BK-57 சொல்லக்கூடிய ஒரு பர்பிள் கலர் கன்று. ஸோ நீங்கள் இன்னும் குவாலிஃபை ஆகலைன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய டார்கெட் என்ன, எப்படியாவது குவாலிஃபை ஆகணும். ஸோ எப்படி குவாலிஃபை ஆகணும்னா உங்களுடைய ரேங்க் அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன இதில் இருக்கீங்க, டயரில்
லீக் என்ன லீக்றீங்களோ அந்த லீக் ஏற்ற மாதிரி பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த பாயிண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் 80 பாயிண்ட்ஸ் எடுத்தால் நீங்கள் வின் பண்ணலாம். ஸோ மறக்காமல் சீக்கிரமாக விளையாடுங்க. எனக்கு தெரிஞ்சு நைட் டைமில், அதாவது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒரு 10 to 11 இந்த டைமில் கேம் ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய பீக் அவர்ஸ் நிறைய பேர் எல்லோரும் விளையாடுவாங்க. பெரிய பெரிய ப்ரோ பிளேயர்ஸாக வருவாங்க, அதனால் கொஞ்சம் கஷ்டம். ஸோ 12 o'clock மேலே நீங்கள் கேம் ப்ளே பண்ணிங்கன்னா ஈஸியாக ஓரளவுக்கு வின் பண்ண சான்ஸ் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு நல்ல ஒரு பெஸ்ட்டான டீம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த டீம் கூட போய் கேம் ப்ளே பண்ணி சீக்கிரமாக வின் பண்ணுங்கள். வின் பண்ணிவிட்டு யாரெல்லாம் குவாலிஃபை ஆகிட்டீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா அடுத்த இதில் நீங்கள் குவாலிஃபை ஆனால் தான் ஸ்டேஜ் 2 வந்து நீங்கள் போக முடியும், இல்லைனா போக முடியாது. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு குவாலிஃபைல எப்படியும் நான் வின் பண்ணிட்டேன், இல்லைனா குவாலிஃபை ஆனதுனால ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டேன். செகண்ட் குவாலிஃபைலேயே தோற்று போயிட்டேன். அதுக்கப்புறம் தேர்ட் குவாலிஃபைலையும் மிஸ் ஆயிடுச்சு. அதுவும் தேர்ட் குவாலிஃபைல பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மேட்ச்சில் மிஸ் ஆயிடுச்சு. இல்லைன்னு இந்த ரிஃபரி ரிவர்ஸ்லாம் கெட் பண்ணிடலாம். ஸோ ஃபோர்த் குவாலிஃபைல இப்போ நான் ஒன்றும் விளையாடல, விளையாடிட்டு உங்களுக்கு ஓவராலாக நான் எப்படி இதில் வின் பண்ணேன் அப்படின்றத நான் உங்களுக்கு டெடிக்கேட்டாக நாளைக்கு ஒரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ மறக்காம சீக்கிரமாக விளையாடி ரிஜிஸ்டர் பண்ணி விளையாடுங்க. விளையாடிட்டு யாரெல்லாம் இந்த ஸ்டேஜ் 1 குவாலிஃபைல அதாவது குவாலிஃபை ஆகினீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ சீக்கிரமாக லைவ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ 8 மணிக்கு ஷார்ப்பாக லைவ் இருக்கும், லைவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. லைவில் இன்னைக்கு கம்பல்சரி கிவ்அவே பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ அந்த கிவ்அவே என்ன ஏது, நீங்களும் அந்த கிவ்அவேல எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது, எப்படி நீங்கள் வின் பண்ணலாம் அப்படின்றத ஃபுல் அண்ட் ஃபுல் லைவில் சொல்ல போகிறேன். ஸோ மறக்காமல் வாங்க. ஸோ கரெக்டாக டைமிங்க்கு ஷார்ட் பண்ண போகிறோம், கரெக்டாக டைமுக்கு லைவ் ஸ்டார்ட் பண்ணப்படும். அவ்வளோதான். ஸோ இந்த மெல்டிங் பாயிண்ட் லக்கி ட்ராவை ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி கெட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம கிளானில் ஜாயின் பண்ணி கிளான்ல சில சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. clanname.fire அது தவிர்த்து டிஸ்கார்ட் இருக்குது, டிஸ்கார்டோட லிங்க் இருக்குது. அதுக்கப்புறம் அஃபிஷியலாக லைவ் மெம்பர்ஸ்க்காகவே நான் வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ வாட்ஸ்அப் குரூப் பார்த்தீங்கன்னா அது டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், சீக்கிரமாக அதிலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ எப்படி இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கேமிங் கோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமான விஷயம் எத்தனை வாட்டரா முக்கியமான விஷயம் சொல்லிங்களா, முக்கியமான ஒரு விஷயம் தான். ஸோ சீசன் 9 பற்றின நிறைய அப்டேட் லீக்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது பற்றின வீடியோஸ்லாம் டெடிக்கேட்டாக உங்களுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ நாளிலேருந்து சீசன் 9க்கான செம்மையான கண்டென்ட் வரப்போது. ஸோ ஸ்டே டியூண்டாக இருங்க, செம்மையான கண்டென்ட்டு. சீசன் 9ல இவ்வளோ விஷயம் இருக்கான்னு நீங்களே எக்ஸைட்மெண்ட் ஆகிற அளவுக்கு நிறைய விஷயம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஓகே காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.